ஹலோ வர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிலம்பரசன். நீங்கள் பார்த்துட்டு சம் தட்ஸ் தமிழ். இன்றைக்கி இந்த வீட்டில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, துருக்கியில் பார்த்தீங்கன்னா துருக்கி சிரியா இந்த ரெண்டு நாட்டில் பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் ஏற்பட்டு நிறைய பேர் வந்து டெத் ஆகியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து இந்தியாவை தாக்க போகிற நிலநடுக்கம் அப்படின்னு ஒரு செய்தி பரவிட்டுருக்கு. இது பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் கிளிக் ரைட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்சிடெண்ட் நடந்தது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த்து 6/2023 அன்னைக்கு அதிகாலையில் 4:30 மணிக்கு துருக்கி மற்றும் சிரியா அங்கே இருக்கிற பார்டர்ஸ்க்கு பார்டருங்கிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலநடுக்கத்தோட அளவு பார்த்தீங்கன்னா ரிக்டர் அளவுக்குள்ள 7.8 அந்த ரேஞ்சில் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு அதிகமான லெவல் தான் அவங்க கொடுத்துருக்கிறது. இதில் அந்த லெவல் நம்ம பாயிண்ட்ஸை வச்சு பார்க்குறத விட்டுருக்குங்க. கட்டிடங்கள்லாம் எந்த அளவுக்கு இடிஞ்சு விழுந்திருக்கு, எந்த அளவுக்கு உயிர் சேதங்கள்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் டேட் இன்றைக்கி என்ன 9/2/2023 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 17,000 மேற்பட்ட மக்கள் வந்து செத்துருக்காங்க. இதனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இன்சிடென்ட் நடந்துச்சு பார்த்திங்கன்னா 6:00 அன்றைக்கி காலையில் 4:30 மணிக்கு ஒரு நிலநடுக்கம் நடந்திருக்கு. அது நடந்ததும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அனுப்பி டெத் ஆகியிருக்காங்க. அதில் நிறைய நியூஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ரெஸ்கியூ டீம் அங்கே இருந்தவங்களை மீட்கிறதுக்காக, அந்த இடத்துல இருக்கிறவங்கள படுகாயமஞ்சவங்கள மீட்கிறதுக்காக நிறைய ரெஸ்கியூ டீம்ஸ் எல்லாம் போயிட்டு அங்கே ரெஸ்கியூ வேலை நடத்தியிருக்காங்க. அங்கே நடத்துகிறப்ப பார்த்திங்கன்னா மதியம் 1:30 மணிக்கு பார்த்திங்கன்னா திரும்பவும் அன்றைக்கே மதியம் 1:30 மணிக்கு திரும்பவும் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஏற்கனவே நிலநடுக்கம் ஏற்பட்டு அந்த இடத்துல இருக்கிறவங்களை கிளியர் பண்ணுறதுக்காக ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி வேலை பார்த்துட்ருக்காங்க. அந்த டைமில் மறுபடியும் இன்னொரு நிலநடுக்கம் வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா அவங்க அந்த ரெஸ்கியூ பணியும் வேலை செய்ய முடியாமல் தடுக்குது பார்த்திங்கன்னா. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கும் அந்த ஒரு பய உணர்வை ஏற்படுத்துது. ஏன்னா இப்போ திடீர் திடீர்னு வந்துட்டு போது யாரால் என்ன பண்ண முடியும், அவங்களுக்கே ஒரு ஷாக் ஆகுது பார்த்திங்கன்னா. நிறைய வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். அங்கே துருக்கியில் இருக்கிற சில்ட்ரன்ஸ் நிறைய பேர் அவங்க அப்பா அம்மா இறந்துருக்கவங்களாக இருக்கலாம், அங்கே இருக்கிற பார்த்திங்கன்னா உறவினர்கள் இறந்துருக்கலாம், உறவினர் இறந்தவங்களாக இருக்கலாம், நிறைய பேர் இழந்து தவிச்சிட்டு இருக்காங்க. வீடியோவில் சமூக வலைத்தளங்கள் நிறைய பரவிட்டுருக்கு, அதை வேணால் பார்க்க முடியும் உங்களால். சரி, ஓகே, இவ்வளோ நடந்திருக்கு இந்த நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா. இதுதான் இந்த நாட்டில் நடக்கிறது ஃபஸ்ட் டைமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லைங்க. இந்த இடத்துல துருக்கியில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே நிறைய டைம் இந்த மாதிரி அடிக்கடி நிறைய நிகழ்வு நடக்குது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 1999 ஒரு 17,000 பேர் டெத் ஆகியிருக்காங்க. அப்போ ஒரு டைம் இதே மாதிரி ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்திருக்கு. அதோட அந்த ரிக்டர் அளவுகளில் பார்த்தீங்கன்னா 7.8 அந்த அளவுக்கு தான் சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு 17,000 பேர் பக்கம் அப்போவே 45 செகண்ட் மட்டும்தான் வந்திருக்காங்க நிலநடுக்கம். அது வந்தது அதிலே பார்த்தீங்கன்னா அதோட தாக்கமே 17,000 பேர் இறந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. எந்த அளவுக்கு ஒரு அடி ஒரு செகண்ட் அப்படின்றதுக்குள்ள ஒரு உயிர் அந்த எவ்வளோ 17,000 உயிர் அந்த அளவுக்கு போயிருக்கு. இப்போவும் நடந்திருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த நான் இப்போ வீடியோ பண்ணுற இந்த 9/2/2023 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 500 தடவை வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்குள்ளே அந்த நில அதிர்வுகள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு போகணும்னு சொல்லுவீங்களா, அது 500 தடவை வந்துட்டு போயிருங்க. இது கேட்கவே ஒரு அதிர்ச்சியாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சரி இவ்வளோ நடந்திருக்கு. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூக்காக அவங்க மட்டும் தான் இருக்காங்களா, வேறு நாட்டுக்காரங்க சப்போர்ட்க்கு யாரும் வரலையா, ஹெல்ப் பண்ணுறதுக்காக யாரும் இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்போ மற்ற நாட்டுக்காரங்களும் அவங்களுக்கு சப்போர்ட்டுக்காக ஹெல்ப்பிங்காக வந்திருக்காங்க. இந்த சிரியா துருக்கி ரெண்டு நாட்டுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க மற்ற நாடுகள் வந்து பொருளாதார உதவியாக இருக்கட்டும், மருத்துவ உதவியாக இருக்கட்டும், நிறைய உதவிகள் செஞ்சுட்டு வராங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம நாடு இந்தியா கர்நாட் சைடு சார்பாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மருத்துவ உதவியாக இருக்கட்டும், பொருளாதார உதவியாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் நம்ம சைடுந்து டாக்டர்ஸும் அங்கே அனுப்புறதாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்கே நிறைய பேர் உயிர்ந்தவங்களாம் படுகாங்க, அங்கே டாக்டர்ஸ் இந்த அளவுக்கு இருந்தவங்க ஏன் ஹாஸ்பிட்டல்ஸே இடிஞ்சு விழுந்திருக்கலாம். அங்கே அந்தளவுக்கு இப்போ அங்கே தேவைப்படுறது ஒரு பாதுகாப்பான ஆள் பலம் தான் தேவைப்படுது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சைடுலேருந்து ரெஸ்கியூ டீம்ஸும் அனுப்ப போகிறாங்க, டாக்டர்ஸும் அனுப்புறதா சொல்லியிருக்காங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு நம்ம இந்தியன் சொல்லுறது ஒரு பெருமையான விஷயம் தான் பார்த்தீங்கன்னா. சரி, ஓகே, இது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியாவை தாக்க போது இது வந்து முன்னாடியே முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்காங்க பண்ணியிருக்காங்க. அந்த நாட்டில் நெதர்லாந்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா புவியியல் ஆராய்ச்சி நிபுணர் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் வந்து ராபர்ட் ஹூக் ஏதோ சொல்கிறாங்க, அவர் பேர் தான் அது கரெக்டாக சரியான பேர் வரல, கேட்டு நான் முன்னாடி மென்ஷன் பண்ணுறேன். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு புவியியல் ஆராய்ச்சி நிபுணர், ஒரு கம்பெனியில் ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு ஸ்டாஃபாக இருக்கிறவர், அவர் வேலை பார்க்குறவர். அவர் பார்த்தீங்கன்னா அவர் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே இந்த மாதிரி நிலநடுக்கம் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது, எல்லாம் உஷாராக இருங்க அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை பண்ணியிருக்காரு. அது வந்து அந்த டைமில் யாரும் நம்ம தான் ஃபஸ்ட் சொன்ன யாரும் கேட்க மாட்டோமே நம்ம அங்கே அந்த மாதிரி ஆளுங்களே, அது பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுருக்காங்க, கண்டுக்காம விட்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமே மாறி போயிடுச்சு. இந்தளவுக்கு நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அது போட்டு 3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு ஒரு பெரிய மனசை உழுக்கிற சம்பவம் நடந்திருக்கு.
இதை தொடர்ந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்கானிஸ்தானில் நடக்க போகுது, இந்த மாதிரி ஒரு நிலநடுக்கம் ஆப்கானிஸ்தானில், இந்த மாதிரினா இதோட பெருசாகவும் இருக்கலாம் இதோட சின்னதாகவும் இருக்கலாம், அவர் முன்னாடி இப்போ எச்சரிக்கை பண்ணியிருக்காரு ஆப்கானிஸ்தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட தாக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் அங்கே அங்கே வரைக்கும் வந்து அதோட தாக்கம் எதிரொலிக்கும், அவர் இந்தியாவில் நடக்கும் அப்படின்னு சொல்ல வரல, இந்தியா வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் அந்த இடத்து வரைக்கும் அதோட தாக்கம் வந்து எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்த்தீங்கன்னா இது வந்து இந்திய பெருங்கடலில் அந்த ஆப்கானிஸ்தானில் ஏற்படும் நிலநடுக்கம் பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடலில் வந்து முடிய போகுது, அந்த இடத்துல தான் அது வரைக்கும் முடிய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பார்த்தவொடனே எல்லோரும் இந்தியாவுக்கு தான் வரப்போதும் அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டாங்க. இருந்தாலும் நம்மளும் உஷாராக இருந்துக்கலாம் அப்படின்றத ஒரு எச்சரிக்கை பதிவாகவே நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. சரி ஓகே, இங்கே துருக்கி நாட்டில் பார்த்திங்கன்னா ஏன் அடிக்கடி அந்த மாதிரி வருதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் நான் கேள்விப்பட்டேன், அங்கே பார்த்திங்கன்னா நிறைய கட்டிடங்கள்லாம் இருக்குது, அதிகப்படியான கட்டிடங்கள், இந்த ஹைட் ஹைட்டாக கட்டிட்டு போவாங்க இல்லைங்களா பில்டிங்ஸ் எல்லாம், அந்த மாதிரி கட்டிடங்கள்லாம் ஹைட் ஹைட்டாக கட்டிட்டு போகிறாங்கன்ற ஒரு நியூஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் இடத்துங்கள்லேயே பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஹைட் அதிகமாக இல்லைன்னா கூட சின்ன சின்ன கட்டிடங்கள் நிறைய ஒரு குவாலிட்டி அதிகம். இப்போ கொஞ்சம் தூரத்துலேயே நம்ம பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 4-5 வீடு 5-6 வீடு அந்த மாதிரி சின்ன சின்னதாக அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அதிகப்படியான வீடுங்க கட்டிடுறாங்க, அந்த பக்கம் வெயிட் ஜாஸ்தி அந்த மாதிரி ஒரு நியூஸாக கேள்விப்படுது. இந்த எர்த்குவேக் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய க்வெஸ்சன்ஸ் ஆனது எழுப்பப்படுது, ஏன்னா எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க, ஏன் இப்படி இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய க்வெஸ்சன் போயிருக்கு. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து சொல்கிற பதில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கட்டப்படுற எந்த பில்டிங்ஸ்க்குமே அப்ரூவல் வாங்காமல் கட்டிடுறாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் ஆன்சர்ஸ் எல்லாம் வெளியே வருது. இது பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது, என்ன சொல்கிறதுனே தெரியல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பார்த்திங்கன்னா அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த நிலநடுக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில், இப்போ நிலநடுக்கம் பார்த்திங்கன்னா நிலநடுக்கம்னா என்ன, எடுத்து பூமி அதிர்ந்து அதில் இருக்கிற பார்த்திங்கன்னா பூமி அதிர்ந்த அந்த அதிர்வுலே பார்த்திங்கன்னா கட்டிடங்கள்லாம் தரமட்டமாகி விழுறது தான். இப்போ அது அதிர்ந்து அது வந்து மிஸ்லொகேஷன் ஆகிடும், இப்போ வந்து இப்போ அது கரெக்டான ஒரு லொக்கேஷன் இருக்குது, அது ஒரு டைம் அதிர்ந்துருச்சு இப்போ வந்து மிஸ்லொகேஷன் ஆகிடுச்சு, இப்போ அது வந்து திரும்பவும் கரெக்ட் பண்ணுறதுக்காக திரும்ப ஒரு டைம் வந்து அது அந்த அதிர்வை கரெக்ட் பண்ணி அதுவே சரியாகும், அந்த டைமில் பார்த்திங்கன்னா திரும்பவும் நிலநடுக்கம்லாம் ஏற்படும், அந்த டைமில் இன்னும் எவ்வளோ உயிர் பலிங்கள்லாம் ஏற்படும்னு யாருக்கும் தெரியல. அது பார்த்திங்கன்னா ஓகே நினச்சி பார்க்க ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 17,000-19,000 பேர் கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்குன்னு, இது எத்தனை எவ்வளோ குவாலிட்டிக்கு போகும்னு தெரியல. ஒரு ஒரு உயிருங்க ஒரு நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா காசு பண்ணும்போது ஒரு உயிர். சரி ஓகே, இதில் நம்ம இன்னும் பண்ண முடியாது, நம்மளால் பார்த்திங்கன்னா கடவுள்கிட்ட பிரார்த்தனை மட்டும்தான் பண்ணிக்க முடியும். சரி ஓகே ஆல்ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இந்த மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.